ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தி குட்டி சேனல். நான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான ரெசிபிக்கு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க, அப்போதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, இந்த கப்பால தான் நான் வந்து அரிசி வந்து ஊற போட்டு 6 மணி நேரத்துக்கு நான் ஊற போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப அதே கப்பால வந்து நம்ம வடிச்ச சாதத்தை எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, வடிச்ச சாதம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நம்ம தேங்காயும் வந்து நல்லா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சி ஜார்ல நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப அரிசியில இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வடிகட்டிடலாம். பாருங்க, நான் மிக்சி ஜாருக்குள்ள அரிசியை சேர்த்துக்கிட்டேன். இப்ப இது கூட வந்து நம்ம 1 கப் அளவுக்கு வடிச்ச சாதம் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம துருவின நீங்க கையாலையும் துருவிக்கலாம், அப்படி இல்லைன்னா மிக்சி ஜார்ல போட்டும் எடுத்துக்கலாம். இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நைஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப ஒரு பவுல்ல வந்து நம்ம மாத்திக்கலாம். இதுல வந்து அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாம். இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, நம்ம நைட்டே வந்து மாவு அரைச்சி ஒரு பவுல போட்டு ஊற வச்சு வச்சிருந்தோம். இப்ப அது எப்படி வந்திருக்குன்ட்டு பாக்கலாம். பாருங்க, சூப்பராவே ஆப்பத்துக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்ப இது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப வந்து நம்ம மினி ஆப்பம் எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பாக்கலாம். அதுக்கு ஒரு நானு குழிப்பு நேர கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டேன். இப்ப மீடியமான பிளேம்ல வச்சு கடாயை சூடுபடுத்திக்கலாம். நான் எல்லா குழிகளிலும் ஒரு டிராப்ஸ் வந்து எண்ணெய் விட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்ப கொஞ்சமா வந்து பாதி அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துடலாம். பாருங்க, சேர்த்துட்டு இந்த மாதிரி இப்படி பிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பரா வெந்து வந்துடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. அப்படியே நம்ம எடுத்துடலாம், ஈஸியா பிரிஞ்சு வரும். இப்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இன்னொரு மெத்தட்லயும் எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம். இப்ப அதே மாவுல வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேங்க. அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நீங்க வந்து ரொம்ப டேஸ்டா சாப்பிடறதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நம்ம முந்தைய செய்தது போல நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. வெறுமனாவும் அந்த மாதிரி ஆப்பம் செய்து சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையா இருக்கும். இல்ல இது போல சேர்த்து சாப்பிடும் போது நம்ம அது கூட வந்து எதுவுமே நம்ம கலக்காம மிக்ஸ் பண்ணாம இப்படியே சாப்பிடலாம். வெறுமனா ரொம்பவே அருமையா இருக்கும். இது கூட வந்து நீங்க சோடா உப்பு சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இல்ல நான் வந்து சேர்த்துக்கல, அப்படியே வந்து எனக்கு நல்ல வந்து உப்பரி வந்திருக்கு, அதனால வந்து நான் சேர்த்துக்கல. இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு கரெக்டா இல்லையான்ட்டு நம்ம அப்படி வெறுமனா சாப்பிடறதுக்காக தான் உப்பு வந்து கரெக்டா சேர்த்துக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப கொஞ்சமா வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில இருந்த வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப இது ஒரு வாரமா இருக்கட்டும். இப்ப அதே கடையே நம்ம வேற மெத்தட்ல எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம்.
இப்ப நான் ஒவ்வொரு வாழையிலையா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அத வந்து நம்ம இந்த மாதிரி குழியில வந்து டிக் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம வாழையிலேயே நம்ம போட்டுட்டோம். இதை வந்து தனிப்பட்ட முறையில நம்ம வந்து சூடுபடுத்த வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம லேச வந்து ஆல்ரெடி நம்ம சூடுபடுத்தி வச்சிருக்கிறதுனால பாருங்க நல்லா வந்து வாழையில நமத்து போயிருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல எல்லா வாழையிலையும் நம்ம எடுத்துடலாம். இப்ப எடுத்துட்டு அந்தந்த குழிக்கு நேரம் வந்து நம்ம மாவுகளை சேர்த்துடலாம். பாருங்க, இப்ப ஈஸியா வந்து நல்லா அதுல வந்து டிக் பண்ண முடியுது. அதனாலதான் நான் இது மாதிரி நான் சொல்றேன். நான் சேர்த்துட்டு எல்லா மாவுகளையும் அந்த குழிக்கு நேரம் நீங்க இந்த மாதிரி மாவு வந்து போட்டுக்குங்க. பாருங்க, எல்லா மாவையும் நம்ம சேர்த்துட்டோம். இப்ப மூடி போட்டு மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வந்து உப்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேல வந்து கொஞ்சமா வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நம்ம வெறுமனா சாப்பிடுறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே மீடியமான பிளேம்லயே வச்சு வைங்க. நல்லா வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நீங்க அப்படியும் எடுத்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க திருப்பி ஓட்டும் எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையா இருக்கும். இப்ப இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, அப்படியே வந்து லைட்டா நம்ம எடுக்கும் போதே அப்படியே நல்லா நம்ம வாழையிலைய சேர்க்கும் போது வாழையிலையோட நல்லா அப்படியே பிரிஞ்சு வருது. பாருங்க, இந்த மாதிரி நீங்க திருப்பியும் போட்டுக்கலாம் ஒரு 1 மினிட்க்கு. அப்படி இல்லைன்னா நீங்க அப்படியும் எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். அதிக நேரம் வந்து நம்ம அதில் விட தேவையில்லை. சும்மா லைட்டா வந்து நம்ம வேக வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரா நல்லா இலைய விட்டு நல்லாவே பிரிஞ்சு வருது. நல்லா சாஃப்டாவும் வெந்து வந்திருக்கு. பாருங்க பாருங்க, வாழை இலையோட சூப்பரா வந்து ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வெறுமனா கூட நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெங்காய சட்னி, கார சட்னி இதோட நம்ம சேர்த்து சாப்பிட்டோங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். பாருங்க, இலை வந்து பிரிச்சோம்னா அப்படி நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது நம்ம இலைய பிரிச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டு எவ்வளவு அருமையா இருக்கு. பாருங்க, சூப்பரான மினி ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நம்ம வெவ்வேறு மெத்தட்ல நம்ம சொல்லி காமிச்சிருக்கோம். உங்களுக்கு எது பிடித்தமா இருக்கோ அந்த மாதிரி செய்து சாப்பிட்டு ருசிச்சு பாருங்க. ருசிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.